வணக்கம். காட்டேரி படத்தோட ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. டைரக்டர் டிக்கி டைரக்ட் பண்ணியிருக்காரு. மியூசிக் வந்து எஸ்என் பிரசாத் ரொம்ப சூப்பராக வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. படத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். நிறைய இடத்துல வந்து இந்த மியூசிக் வந்து நம்மளை மிரட்டுது. அந்த கேரக்டர் மிரட்டுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈக்குவலாக வந்து மியூசிக் வந்து ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் அதோட ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல மியூசிக் உயர்வாக பண்ணணுமோ அந்த மாதிரி அந்த இடத்துல வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. லோவாக இருக்கிற இடத்துல வந்து மியூசிக் லோவாக இருக்குது. அதே மாதிரி அந்த ஒவ்வொரு அந்த காட்டேரியெலாம் வர இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப சூப்பராக வந்து இது பண்ணியிருக்காங்க. படம் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்குற அளவுக்கு வந்து அந்த மியூசிக் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ரொம்ப அந்த சினிமாட்டோகிராஃபி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. படத்தோட ஆர்டிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா வைபவ் பண்ணியிருக்காரு, கருணாகரன் பண்ணியிருக்காங்க, வரலட்சுமி பண்ணியிருக்காங்க, ஆத்மிகா பண்ணியிருக்காங்க, சோனம் பஜ்ரவா பண்ணியிருக்காங்க, ரவி மரியா, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜான் விஜய், அப்புறம் மயம் கோபி, இந்த மாதிரி நிறைய கேரக்டர் பண்ணியிருக்காங்க. படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டருமே வந்து ரொம்ப சூப்பராக அவங்களோட கேரக்டர் ரொம்ப அழகாக பண்ணி அடிச்சு கொடுத்துருக்காங்க. படம் வந்து நம்ம எந்த இடத்துலையுமே வந்து யோசிக்கிற அளவுக்கு இல்லாமல் ஒவ்வொரு சீனும் அடுத்ததுன்னு அடுத்ததுன்னுன்ற மாதிரியான வந்து ரொம்ப அந்த பேயை வச்சுன்னு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி வந்து அந்த டபுள் மீனிங் பேசுகிறது அதுமாதிரிலாம் வந்து ரொம்ப சூப்பராக வந்து இந்த படத்தில் ஏற்கனவே அந்த டேரக்டர் பண்ண மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து அதிகமாக இல்லைனாலும் கேரக்டருக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு கேரக்டரை வந்து அவங்க தேவையான அந்த கேரக்டர் டைலாக்ஸ் மட்டும் சூப்பராக டெலிவரி பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி ஆக்டிங்கும் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. வரலட்சுமி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் அழகாக இருக்கணும், நான் அழகாக இருக்கணும் அப்படின்ற கேட்குற அந்த இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த படத்தோட பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த பேயாக வந்து அவங்க மாறுறதும் அதுக்கப்புறமா வந்து அவங்க அந்த கிராஃபிக்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒவ்வொரு கேரக்டருமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு சீனே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு திருவிழா நடந்துட்டுருக்கு. அந்த திருவிழாவில் அந்த மரக்கம்பம் அறுந்து விழுந்து கம்பினால் வந்து எல்லாமே வந்து அந்த கம்பி அறுத்து இறந்து போயிடுறாங்க. இது எதனால் இறக்குறாங்க அப்படின்றத வந்து அப்படியே சஸ்பெண்டாக விட்டதுக்கப்புறம் படம் ஸ்டார்ட் ஆகுது. படம் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறமா வந்து வைபவ் கல்யாணம் ஆகுது. வைபவ் கல்யாணம் உடனே அந்த பிராமண ஃபேமிலி இருக்கவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரை பார்த்து ஒரு மாதிரி டபுள் மீனிங் டயலாகாக பேசிகிட்டு இருப்பாங்க. படம் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு அடுத்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு அந்த காட்டேரிக்கான அந்த ஒவ்வொரு சீனுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுது. அதில் வந்து வரலட்சுமி வராங்க, அதுக்கப்புறம் மயம் கோபி வராரு, அப்புறம் ஜான் விஜய் வர்றார். ஒவ்வொரு கேரக்டரும் அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க. ரொம்ப சூப்பராகவே வந்து அந்த கேரக்டர் வந்து ரொம்ப அவங்களுக்கு கொடுத்த வேலையை வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ செகண்ட் ஹாப்பில் பார்த்தீங்கன்னாக்கா வரலட்சுமி வந்து அவங்க வீட்டில் வந்து கிணறு நோண்டுறாங்க. கிணறு நோண்டும் போது பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு உள்வாங்கிடுது. அந்தலேருந்து வந்து தப்பிச்சு வராங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு அந்த இடத்துல வந்து ஒவ்வொன்றா உள்ளே போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து தங்கமாக கிடைக்குது. அதனால் வந்து அதில் ஒவ்வொரு லெட்டர் மாதிரி எழுதி வைக்கிறாங்க. அதாவது எனக்கு வேறு எதுனா கூட என்ன கூட அப்படின்ற மாதிரி அது முதல்ல விளக்கை உள்ளே இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வந்து அதில் விளக்கத்துட்டு தங்கத்தை கொடுக்குது உள்ளே இருக்கிற அந்த பேய். அதேமாதிரி ஒவ்வொன்றா பண்ணிகிட்டு இருக்கும்போது மனுஷனை திடீர்னு ஒரு அந்த கிணறு நோண்டினவரே உள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு உள்ளே போவார். அவர் உள்ளே போன உடனே வரமாட்டார். ஆனால் பெரிய இதில் வந்து தங்கம் வரும். அதனால் வந்து இதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி ஆள் இந்த மாதிரி இதுவே கொடு அப்படி இந்த மாதிரி உணவை கொடு அப்படின்ற மாதிரி இந்த மாதிரியே எனக்கு இது கொடு அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா மனுஷனை கொடுக்காது பண்ணுறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் விஜய் போலீஸாக இருக்கார் அந்த ஏரியாவில். அவர் வந்து அந்த அக்யூஷன்லாம் இது பண்ணுறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இது பண்ணுறதே வந்து அந்த ஒருத்தர் ஒருத்தராக இது பண்ணால் கொண்டு வந்து இது பண்ணால் அந்த கிணத்துக்குள்ளே போட்டால் கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆனால் பிரச்சனை ஆகிடும். அதனால் வந்து மொத்தமாக கொண்டுலாம் அப்படின்ற மாதிரி திருவிழாவில் வந்து மொத்தமாக கொண்டு பிளான் பண்ணி கொண்டுருவாங்க. அது மொத்தமாக கொண்டு நிறைய நகைகளை அந்த இது தங்கத்தை இது புதையல் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த வரலட்சுமி அவங்க தங்கச்சியுமே வந்து அந்த பழத்துக்குள்ள தள்ளி விட்டுவார் ஜான் விஜய். அதுக்கப்புறமா வந்து என்னாச்சு அப்படின்றதான் கதை. ரொம்ப சூப்பராக வந்து அதுலேருந்து மீட்டு வந்தாங்களா அந்த எது மாதிரியான வந்து அந்த பிரச்சனைலாம் சாது அந்த வரலட்சுமி அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வைபவ் அவங்க டீம்லாம் எப்படி சமாளித்தாங்க அப்படின்றது தான் படம். அதுலேருந்து அந்த காட்டையர்கிட்ட எப்படி தப்பிச்சு வெளியில் வந்தாங்க அப்படின்றது தான் படத்தோட மீதி கதை. ரொம்ப சூப்பராக வந்து ஒவ்வொரு சீனுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் நல்லாயிருக்கு, தியேட்டரில் வந்து என்ஜாய் பண்ணுவோம்.